சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லியை. கடவுள் அருள் டிவி சேனல் நேயர்களுக்கு டிஎம் சவுந்தரராஜன் தோதரனுடைய வணக்கங்கள். 2023 நிகழவிருக்கின்ற சனி பயிற்சி பொதுவாக எவ்வாறு அமையும் மற்றும் அதனை அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எது போன்ற பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவுகளில் நாம் பார்ப்போம். பொது பலனாக சொல்லக்கூடிய நிலையில் சனி என்பது ஒரு வாயுக்கோள். சனியை பற்றின புரிதல் இருந்த பிறகு நாம் அதற்கு பின்பாக இந்த சனியினுடைய பயிற்சி எவ்வாறு நன்மை தீமைகளை தரவிருக்கின்றன பொதுவாகவும் தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் என்று பார்ப்போம். சனி என்பது ஒரு வாயுக்கோள். சனி என்பது சூரிய குடும்பத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கோள், மந்தகாரகன்னு பேர். அதாவது சனியினுடைய சுழற்சி, தன்னைத்தானே சனி ஒரு முறை சுற்றிக்கொள்வதற்கு 10.5 மணி நேரங்கள் ஆகிறது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானபூர்வமான அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் சனி ஒரு வாயுக்கோள் அப்படின்றதுனாலையும் வேகமாக சுழறக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கின்ற காரணத்தினாலும் வட்டமாகவும் தட்டையாகவும் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனி கிரகம் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 பிரிவுகள் கொண்ட 12 ராசிகளில் ஸ்திர ராசி என்ற அமைப்பில் சனி பகவான் பரீட்சையாக உள்ளார். அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு 17 ஜனவரி நிகழவிருக்கின்ற இந்த சனி பயிற்சி மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து அடுத்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்திர ராசியில் மற்றும் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் அடையக்கூடிய நிலை என்பது மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஷட்பல நிர்ணயம் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். அதாவது ஸ்தானபலம், திரிக்பலம், திக்பலம், அயனபலம், சேஷ்டபலம், காலபலம் அப்படின்ட்டு அந்த 6 பலத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் ஸ்தானபலத்தில் விட சற்று உயர்வாக, அதாவது உச்சபலத்தை விட ஆட்சியடைந்த பலத்தை விட மூலத்திரிகோணம் என்ற அமைப்பை சனி பகவான் அடைகிறார். சனி பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நேரடியான ஸ்தானபலம் அடையக்கூடாது, அதுதான் கரெக்ட். ஏன்னா சனி என்பவர் தீய அமைப்புகளை, அதாவது கீழ்நிலை அமைப்புகளை, குடிக்கக்கூடாத திரவ பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் கொண்ட கிரகம்தான் சனி. ஸோ இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் விலையேறக்கூடிய, அதுவும் இல்லாமல் குடிக்கக்கூடாத திரவ பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல் போன்ற கழிவு நீர் அமைப்புகள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வாயுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட போன சனி பயிற்சிக்கும் 2-3 சனி பயிற்சிக்கும் முன்னால் துலாராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது, துலாராசி ஒரு காற்று ராசி, அதனை அடுத்து இப்போது ஒரு காற்று ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். அந்த டைமில் தான் மலேசியாவிலேருந்து கிளம்பின ஒரு ஃப்ளைட் காணாமல் போன தருணம் இந்த துலாராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது தான். அப்போ காற்று ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விமானம் காற்று சம்பந்தப்பட்ட இடையூறுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே உச்சமடைந்திருந்தார் துலாராசியில், இங்கு மூலத்திரிகோண வீடு என்ற ஒரு ஸ்தான பலத்தை அடைந்திருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம் கால்நடைக்கு நோய்க்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார். தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய, ஒரு வாழ்நாளிற்கு ஒரு மனிதருக்கு தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான். அதனால் இந்த சனி பயிற்சியினுடைய தன்மை என்பது சனியினுடைய வீட்சணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மழை பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது, நிச்சயமாக மழை நல்லபடியாக வரும். அதே போன்று விவசாயம் கால்நடை அமைப்புகள் செழிப்படையும். அந்த விவசாயம் கால்நடை என்ற காரகத்துவத்தின் ஒட்டி வரக்கூடிய பெட்ரோல், கெமிக்கல், இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய சனியினுடைய மற்றொரு காரகத்துவங்களும் விலையேற்றமாகத்தான் காணப்படும். எரிபொருளை குறிக்கக்கூடிய, வெப்ப ஆற்றலை குறிக்கக்கூடிய செவ்வானுடைய நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம். ஆக வருடத்தின் துவக்கத்திலேயே அவிட்ட நட்சத்திரத்திலேயே சனி பகவான் பிரயாணம் செய்வதால் 2023 பாதிப்பகுதிகள் கிட்டத்தட்ட சனிப்பயிற்சி ஆகிய 6 மாத காலத்திற்கு நிச்சயமாக இந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். விலைவாசியினுடைய உயர்வு அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவிட்ட நட்சத்திரத்தின் மீது பிரயாணம் செய்யும்போது ஒரு மாதிரியும், சதய நட்சத்திரம் மீது பிரயாணம் செய்யும்போது ராகுனுடைய காரகமான அந்த கெமிக்கல் இது ஓரியண்டடான பிரச்சனைகளை உலகளவில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் மருந்து, மருத்துவம், கெமிக்கலால் ஏற்படக்கூடிய உயர் ரக பொருட்கள் இது அத்தனையும் விலையேற்றம் கொடுக்கக்கூடியது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கேமரா, செல்ஃபோன், இதெல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு
விலை ஏற்றம் அடையக்கூடிய நிலைமையை இந்த சனியினுடைய பயிற்சிகள் பொது பலன்களாக செய்யும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று சனியினுடைய பயிற்சியின் காரணமாக சனி எந்த இடத்துலலாம் வீட்டு இருக்கிறாரோ, அதாவது கொச்சனூர் சனீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம திருநள்ளார் சனீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், அவர்களை பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் அந்த சனி பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் அல்லது சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய மேன்மையை இந்த பயிற்சியின் மூலியமாக எல்லா ராசிகாரர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சனியினுடைய தாக்கம், அதாவது கீழ்நிலை அமைப்புகள், வறுமையை குறிக்கக்கூடிய உடல் ஊனத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் சனியினுடைய தாக்கம், இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சொல்லக்கூடிய அத்தனையும் சனியினுடைய காரகத்துவம். ஆகவே வயதில் மூத்த அமைப்புகள், பெரியவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள் அத்தனை பேரையும் குறிக்கக்கூடிய அமைப்புகள் சனியினுடைய காரகத்துவம் அப்படின்றதுனால இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர முடியாமல் இருப்பவர்களுக்கும் பொதுவாகவே சனியினுடைய காரகத்துவமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் வேணும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் தேவையறிந்து சில உதவிகளை செய்யும்போது பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் சனி பகவானால் அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இது எல்லா ராசிக்கும் பொதுவான விதிகள்தான். ஆகவே இயலாதவர்களுக்கு, யாசகம் கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும், பெரியவர்களால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களே ஆனால் சனியினுடைய தன்மை குளிர்ந்து உங்களுக்கு வேணும் என்கின்ற வரத்தை சனி பகவான் அளிப்பார் அப்படிங்கறதா உண்மை. 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500212209. 2023 நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி, ஜனவரி 17 நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கடந்த அஷ்டமச்சனி அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள் பயங்கரமான கஷ்டத்தை, அதாவது கஷ்டம் நஷ்டம் இழப்பு இதை தான் கொடுத்துட்டு வந்தது. அந்த அளவுக்கு மிக மோசமான அனுபவத்தையும் கசப்பான சங்கடங்களையும் கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் தற்போது 9ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதாவது மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாகி இந்த ராசிக்கு யோகர் அப்படிங்கிற வகையில் பாக்கியஸ்தானத்திலேயே நிலை கொள்ளவிருக்கிறார். அங்கே மூலத்திரிகோண வீடான கும்பத்தில் சனி பகவான் இருப்பது ஒரு நல்ல நிலைமையை எடுத்து கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு பட்ட கடன் அவமானம், தொழில் இழப்பு, பண நஷ்டம், வேலையின்மை, குழந்தை பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் தடை தாமதங்கள், திருமணத்தில் ஏற்பட்ட நிறைய அசௌகரிய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட அத்தனை கசப்புகள், இத்தனை நெகட்டிவிட்டியும் 2.5 ஆண்டுகள் முடிந்து விட்டது, அதை தாண்டி விட்டீர்கள். இதற்கு பிறகாக உங்களுக்கு வசந்தமான காலங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 9ஆவது இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானமாக இருந்தாலும் சரி, மூத்த பெரியவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள், மனக்கசப்புகள், பெரியவர்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் அத்தனையும் நிவர்த்தியாகும் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தனது 7ஆவது பார்வையாக 3ஆம் இடத்தை தைகிரிய வீரியஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தினால் சற்று பயந்த அமைப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய அளவிற்கான நஷ்டங்களையும் பெரிய அளவுக்கான தோல்விகளையும் அடைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏனென்று சொன்னால் 3ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்ம வீட்டை பார்க்கிறார். சிம்ம வீடு அப்படிங்கிறது மிதுனத்துக்கு 3ஆவது வீடு. இந்த 3ஆவது வீட்டை பார்க்கக்கூடிய சனி பகவான் ஸ்தானபலத்தோடு பார்க்கிறார். அப்போ பாக்கியாதிபதி பலமடைந்து தனது 3ஆவது அதிபதியை அதிபதியின் மீது பாய்ச்சக்கூடிய அந்த 7ஆவது பார்வை அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார். 10ஆவது பார்வையாக 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 6ஆம் பாவகம் என்பது ருண, ரோக, சத்ரு, எதிரி, கடன், வழக்கு, அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பொடி பொடியாக நொறுக்கக்கூடிய அமைப்பை இந்த ஸ்தானபலம் அடைந்த சனி பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மட்டும் லாபம் வந்து விடாது அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏற்கனவே அஷ்டமச்சனியில் பட்ட அந்த அனுபவங்களும் அந்த உழைப்புகளுக்கும் தகுந்த சரியான ஒரு லாபத்தை இந்த சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்த்து கொடுத்தே தீர்வார். ஏனென்றால் மற்ற கிரகத்தினுடைய சஞ்சாரமும் இந்த மிதுன ராசிக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. 11ஆம் இடத்தில் சனி பயிற்சி ஆகிய 1-2 மாதங்களிலேயே குரு பயிற்சியும் நடக்கவிருக்கின்ற காரணத்தினால் சனியுடைய பார்வை மென்மேலும் மேன்மையைத்தான் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். குரு என்பவர் ராகு மற்றும் சனியினுடைய பிடியில் மாட்ட இருக்கின்ற காரணத்தினாலும் லாபஸ்தானத்தில் இவை நிகழக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் 9ஆம் அதிபதி அப்படின்றது தந்தையை குறிக்கக்கூடிய அமைப்பு,
இதெல்லாம் சேர்த்து பிரம்மகத்தி அமைப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிரம்மகத்தி தோஷ அமைப்பை நிவர்த்தி செய்வதற்கு திருவடி மருதூர் மகாலிங்க சுவாமியினுடைய ஆறு கால பூஜையையும் பௌர்ணமி அல்லது பிரதோஷத்தில் சென்று வழிபட்டு வருவீர்களேயானால் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தைக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடி அந்த பிரச்சனைகள், தந்தை வழி சொந்தங்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அத்தனையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரே பரிகாரம், ஒரே பிரார்த்தனை அப்படின்னா திருவடி மருதூர் மகாலிங்க சுவாமியினுடைய தரிசனம் தான். இந்த அமைப்பை நீங்கள் கணக்கில் வைத்து கொண்டு சிறந்த முறையில் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளும்போது நல்ல தொழில் அமைப்புகளும் மற்ற ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையும் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வெறும் இந்த பயிற்சி பலன்களை மட்டும் வைத்து கொண்டு 100% பலன்களை சொல்ல முடியாது. 1000 இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய நிலையை பொறுத்து தான், ஒருவருடைய ஜாதகத்தை பொறுத்து தான் இந்த அமைப்புகள் எத்தனை சதவீதம் வேலை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனாலும் அஷ்டமச்சினி என்பது ஜாதகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு கடந்த 2.5 அதிகமான கஷ்டங்களையும் நஷ்டத்தையும் சந்தித்து வந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய இந்த 9 இடத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல லக்கினஸ், அதாவது பாக்கிய அமைப்புகளை கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா சனி இருக்கிற வீட்டை விருத்தி பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்பின்படி அவர் இருக்கின்ற வீடும் சரி, அவர் தற்போது பார்க்கின்ற 2 அசுப பாவகங்களும் சரி கெட்டுப்போகின்றன. குறிப்பாக செவ்வாயினுடைய வீடான, அதாவது மிதுன ராசிக்கு பரம எதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வீட்டை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய அளவிற்கு உன்னதமான ஏற்றத்தை எதிரிகள் வீழ்ந்து போவதை கண்கூட பார்க்க முடியக்கூடிய அளவிற்கு மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல பிரகாசமான ஒரு வாழ்க்கையை இந்த சனியினுடைய சஞ்சாரம், சனியினுடைய பயிற்சி செய்யவிருக்கின்றது. சனியால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழிலில் இனிமேல் லாபம் வரும், புதிய தொழில் ஏற்படும். ஏற்கனவே வேலை இல்லை, தொழில் இல்லை அப்படின்றவங்களுக்கு பெரிய அளவுக்கான தொழில் லாபங்களையும் புதிய தொழில்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான காலகட்டமாக இந்த சனிப்பயிற்சி அமைந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் சரி, சனியினுடைய சஞ்சாரமும் சரி, பெரிய அளவுக்கான ஏதுவான ஏற்றத்தை இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும். தனிப்பட்ட ஜாதகத்தில் 1, 5, 9 கூடியவர்கள் தசைகள் நடக்குமே ஆனால் மிகப்பெரிய நன்மைகளை அடைய முடியும். ஏனென்றால் ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய, கர்மகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் எந்த அளவிற்கு கோச்சார ரீதியாகவும் ஜாதகத்தில் சுபத்துவ நிலையாகவும் இருக்கிறாரோ அந்த அளவிற்கு நல்ல அமைப்புகள் கூடுதலாக நடைபெறும் அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு உண்மை. அது மட்டும் இல்லாமல் 3 இடத்தை அவர் பார்வை செய்கிறதுனால பிரசன்டேஷன், வே ஆஃப் பிரசன்டேஷன் இதெல்லாம் தொய்வடைந்து விடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இளைய சகோதர சகோதர அமைப்புகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய மிதுனராசினுடைய கூட பிறந்த தங்கை தம்பி அல்லது அக்கா அண்ணன் போன்ற அமைப்புகளில் நல்ல நிலையை அடைவார்கள். அவர்களிடம் சங்கடம் ஏற்பட்டாலும், சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட்டாலும் இறுதி முடிவு நல்ல முடிவாகத்தான் இருக்கும். அவர்களால் ஏற்படக்கூடிய சில சில தொந்தரவுகள் உங்களுக்கு இனிமேல் நீங்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக 6 இடத்தை சனி பார்ப்பது நாள்பட்ட வியாதி, நாள்பட்ட ரோக ருகண அமைப்புகளை இல்லாமல் செய்து விடுவார், நசித்து விடுவார் அப்படிங்கிறதான் உண்மை. 6 இடம் என்பது வேலை அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய ஒன்று. அப்போ 6 இடம் அப்படிங்கிறது வேலையை குறிக்கக்கூடியது. அந்த வேலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம், ஆனால் வேலையை தொழில்காரகனான சனி பகவான் வேலை அமைப்புகளை பார்த்து அதை நசிக்க செய்து 9 இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய அளவிற்கு சுய தொழில்களை செய்ய வைப்பதற்கு மிதுனராசிக்காரர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த காலகட்டத்தில் மிதுனராசிக்காரர்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது சக்ஸஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அஷ்டமத்தில் சனி. அஷ்டமம் என்றால் கஷ்டம், நஷ்டம், இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இழப்பது, நிராயுதபாணியாக நிற்பது, இது போன்ற நிலைமைகளையும் பிராக்டிக்கலாக இருக்கக்கூடிய அனுபவ ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய, கசப்பான அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் சனி பகவான். அப்படி அந்த அனுபவத்தெல்லாம் வைத்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களை பிரைட்டாக நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இந்த சனியினுடைய தாக்கம் கண்டிப்பாக தேவை. அது நீங்கள் பட்டு முடிந்து விட்டது, உங்களுக்கான அந்த ட்ரைனிங் பீரியடு முடிஞ்சது அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அந்த வகையின்படி இந்த சனியினுடைய சஞ்சாரம், அடுத்து இந்த சனி பயிற்சி அடுத்த 2.5 மிக நல்ல இடத்தில், உன்னதமான இடத்தில் அவர் பயிற்சியாக இருக்கின்றார். அவிட்ட நட்சத்திரத்தை மேலேயும் சதய நட்சத்திரத்தை மேலேயும் போய் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் தெரியாது. சதயத்தை பாதி கடந்த பின்பு நிச்சயமாக மிதுனராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமையும். மிதுனராசிக்காரர்கள் உள்ள மிருகசீரட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து ஆரம்பத்திலேயே நிறைய மாற்றங்களை மிருகசீரட நட்சத்திரம் மிதுனராசிக்காரர்கள் அடைவார்கள். அதனை அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை
சற்று நிதானமாக பொறுமையாக அவசரப்படாமல் ஒரு 6 மாதத்திற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அமைப்புகளில் அடுத்த 2 வருடங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் அவிட்டத்தை தாண்டி சதயத்தில் பாதி செல்லும் போது தான் ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறத புனர்பூசக்காரங்க தெரிந்து கொள்வது நல்லது. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு எல்லாம் சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது, பிரதோஷ வழிபாட்டிற்கு நெய்வளக்கேத்தி சிவபெருமானை வழிபடுவது, நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நல்லெண்ணெய் அல்லது அரிசி மாவு, கரும்பு சாறு இப்படி இது ஏதேனும் வாங்கி கொடுத்து, தேன் இது போன்ற அமைப்புகளை வாங்கி கொடுத்து நீங்கள் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டீர்களே ஆனால் மிகப்பெரிய உன்னதமான பலன்களை மிதுன ராசிக்காரர்கள் அடைவார்கள். இந்த சனி பயிற்சி மிதுன ராசிக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சனி பயிற்சி நல்லபடியாக நடந்து ஏற்கனவே இருந்த சங்கடங்கள் நீங்கி நல்ல வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்று மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021902.